ஹை டீம், வெல்கம் பேக் டு மூணார் யூடியூப் சேனல். மூணாரோட இந்த வருஷ காலநிலை பாத்தீங்கன்னா -2 degrees Celsius ரீச் பண்ணிருக்குங்க. நேத்து வரைக்கும் மூணார்ல பாத்தீங்கன்னா 2 degrees, 3 degrees Celsius தான் ட்ராப் ஆனது. பட் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பனி பொழிவு இங்க பேஞ்சிருக்குங்க. பட் மூணார்ல எல்லா இடங்கள்லயும் 1 degree Celsius இருக்காதுங்க, கொஞ்சம் மாறுபடும். அந்த உயர்ந்த மலை பிரதேசங்கள் தான் -1 degree ட்ராப் ஆயிருக்கு. ஆனா இந்த வட்டம் 0 degree Celsius ரீச் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சுங்க. சாதாரண மூணாரோட கோல்டு வெதர் நவம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே 0 degree ட்ராப் ஆயிருங்க இங்க. பட் இந்த வட்டம் மழை நீண்டு போனதுனால டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இங்க மழை பேஞ்சிட்டு இருந்தது. பட் பாத்தீங்கன்னா 0 degree, -degree இன்னைக்கு தான் ட்ராப் ஆயிருக்கு. ஒரு ஒரு ஊர்களையும் காலநிலை வித்தியாசமா இருக்கும். வாங்க காய்ஸ், இன்னைக்கு எந்தெந்த எஸ்டேட்ல 0 degree, -degree ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம மூணார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மூணார்ல தேவிகுளம் அண்ட் லாக்காடு எஸ்டேட் அண்ட் சிவன்மலை எஸ்டேட் வந்துட்டு -1 degree ட்ராப் ஆயிருக்குங்க. இதுல அந்த தேவிகுளம் அண்ட் லாக்காடு எஸ்டேட் மூணார்ல இருந்து தேனி மதுரை போகக்கூடிய டைரக்ஷன்ல தான் லொகேட்டட் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா மூணார்ல இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers தொலைவில் இருக்கு. இந்த தேவிகுளமுமே மிக உயரமான இடம் தாங்க. மூணாரோட எஃப்எம் ஸ்டேஷனே இங்க தேவிகுளத்துல தாங்க இருக்கு. நீங்க தேனியில இருந்து அல்லது மூணார்ல இருந்து வர்ற வழியில அந்த ஹில்ஸ்ல வந்துட்டு எஃப்எம் ஸ்டேஷனோட ஒரு பெரிய டவர் வந்து நீங்க பார்க்கலாம். அப்படி நீங்க தேனியில இருந்து வர்ற வழியில அந்த எஃப்எம் ஸ்டேஷன் டவர் நீங்க பாத்துட்டீங்கன்னா தேவிகுளங்கிற ஊரை ரீச் பண்ணிட்டு இங்க இருந்து மூணாருக்கு வெறும் 7 kilometers தானே நீங்க கணிச்சு மாட்டுப்பட்டி போற வழியில சைலன்ட் வேலின்னு ஒரு லொகேஷன் இருக்குங்க, அதுவுமே வேற லெவல். அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒன் டே ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே வராதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் சைலன்ட் வேலி கிரவுண்ட். இங்கேயுமே ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப எடுத்திருக்காங்க தமிழ் படத்துக்காக. அதே போல இன்னொரு பிளேசஸ் பாத்தீங்கன்னா செண்டுவாருங்கிற ஒரு டி எஸ்டேட் இருக்கு. உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோல்ஃப் கோர்ஸ் கிரவுண்டே வச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு ஹிடன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ராஜமலை கிரவுண்ட். இதுவுமே ஒரு அமேசிங்கான லொகேஷன். அங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே மவுண்டனா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க மூணார் வந்திருந்தீங்கன்னா இந்த இடம் பக்கத்துல நீங்க போயிருப்பீங்க. நம்ம இருவிகுளம் நேஷனல் பார்க்குள்ள வந்த பிறகு அடுத்த எஸ்டேட் தாங்க இந்த ராஜமலை. இந்த ராஜமலை ஆனைமுடி
பீக், பெட்டிமுடி டிவிஷன் இதெல்லாம் நைமக்காடு எஸ்டேட்டை சேர்ந்தது. மூணார்லேயே மைனஸ் டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆகக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கனாலே இந்த தேவகுளம், செண்டிவார, சிட்டிவார, வட்டவட, கனிமலை எஸ்டேட், ராஜமலை, இந்த இடங்களில் தாங்க முதலாவது ஸ்னோஃபால்ஸ் ட்ராப் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து உயரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழும் மவுண்டன் பிளேசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 டிகிரி லாக்காடுங்கிற எஸ்டேட்டில் ட்ராப் ஆயிருக்கு. இந்த எஸ்டேட்டுமே இந்த தேவகுளங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட தேவகுளங்கிற ஊர்லேருந்து லாக்காடு எஸ்டேட்டுக்கு 2 கிலோமீட்டர், மூணார்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வருதுங்க லாக்காடு எஸ்டேட்டுக்கு. இந்த லாக்காடு எஸ்டேட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூணார்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்னு சொல்லலாம். மூணாருக்கு வந்திருந்தீங்கன்னா வரப்போறீங்கன்னா இந்த லாக்காடு வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க, வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி திரைப்பட பாடல்கள், திரைப்படங்கள் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தாங்க இந்த லாக்காடு எஸ்டேட். மூணார்லேருந்து உயரமான இடத்துல இது லொக்கேட்டட் ஆயிருக்கு. இந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மானல, புதுக்காடு, ஓடிக்கை இந்த மாதிரி 5 டிவிஷன் வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன்மலைங்கிற ஒரு எஸ்டேட்டில் வந்து -1 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆயிருக்கு. இந்த சிவன்மலை எஸ்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மூணாருக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி ஆஃப் ரோடு போகிற வழி அது. இந்த எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பழைய மூணார் நம்ம மூலக்கடைக்கு போயிட்டு அந்த கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அங்கே லோரி டிப்போவில் எஸ்டேட்டுக்கு போகிற ஒரு வழி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமி எஸ்டேட், பார்வதி எஸ்டேட், சிவன்மலை எஸ்டேட், இந்த எஸ்டேட் எல்லாம் ஒரு 9 கிலோமீட்டருக்குள்ளே லொக்கேட்டட் ஆயிருக்குங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் அந்த வெதர் வேரியேஷன் ஆகுங்க. இந்த சிவன்மலை எஸ்டேட்டோட ஒரு ஹைலைட் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேயே பிரிட்டிஷ்காரங்க முதன் முதல்ல தேயிலை செடியை நட்டு வளர்த்த ஒரு இடம் தாங்க இந்த சிவன்மலை. இங்கிருந்து தாங்க மூணாரில் உள்ள எல்லா எஸ்டேட்டுகளுக்கும் தேயிலை நாற்றுகளை நட்டு வச்சு தேயிலை தோட்டம் உருவாக்குனாங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 2 எஸ்டேட் இருக்குங்க, அதே லட்சுமி எஸ்டேட் அண்ட் பார்வதி எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமே இருந்தாலும் அங்கே 0 டிகிரி தான் ட்ராப் ஆயிருக்கு. இதே சிவன்மலை எஸ்டேட்டில் வந்துட்டு -1 டிகிரி வந்துட்டு ட்ராப் ஆயிருக்குங்க. இங்கே மூணாரில் பார்த்தீங்கன்னா பழைய மூணார் ஹெட் குவார்டர்ஸ் டேம் வரைக்கும் தாங்க மூணாரோட போர்டரே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பள்ளிவாசல் எஸ்டேட்டு, அதுக்கு கீழே 2 மைல் மீன் கேட்டு, ஆனச்சால்லாம் போயிட்டீங்கன்னா அது வந்துட்டு ஹாட் பிளேஸுங்க. இந்த மீன் கேட்டு, ஆனக்குளம், சித்ராபுரம், மாங்கு, ஆனச்சால் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள டெம்பரேச்சர் 9 to 18 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது தாழ்வான பகுதியாக இருக்கிறனால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு -1 டிகிரி செல்சியஸ் எந்தெந்த எஸ்டேட்டில் ட்ராப் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாங்க 0 டிகிரி செல்சியஸ் எந்தெந்த எஸ்டேட்டில் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டைரக்ஷன். மூணார் வந்த எல்லாருக்குமே மாட்டுப்பட்டினா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மாட்டுப்பட்டியில் டேம் இருக்குது. பெஸ்ட் பிளேஸ் மூணார்லேயே மாட்டுப்பட்டி டைரக்ஷன் தான். அதிகமான சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க போகிறதே இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனாக. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு மாட்டுப்பட்டி டைரக்ஷனில். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் எந்தெந்த பிளேசஸ் பார்க்குறதுக்கு இருக்குன்னு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 எஸ்டேட் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரகாம்ஸ்லாண்ட் எஸ்டேட், மாட்டுப்பட்டி எஸ்டேட், செண்டுவார, குண்டல, சிட்டிவார, எல்லப்பட்டி, அருவிக்காடு, இதெல்லாமே மாட்டுப்பட்டி லைனில் வரக்கூடிய எஸ்டேட்டுகள் தாங்க. ஒரு டி எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 டிவிஷன் அவங்க பிரிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த டைரக்ஷன்லேயே 40 டிவிஷன் வந்துருதுங்க. பட் இந்த எஸ்டேட்டுகளில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் 0 டிகிரி இன்றைக்கி ட்ராப் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சைலன் வேலி, கூடாரவளை எஸ்டேட், செண்டுவார எஸ்டேட், வட்டவட எஸ்டேட், மாட்டுப்பட்டி எஸ்டேட், குண்டல போன்ற இடங்களில் வந்துட்டு இன்றைக்கி 0 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆயிருக்கு. இந்த மூணாறுலேயே மிக குறைந்த டிகிரி செல்சியஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, அதாவது லோவஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குங்க. ஆனால் அது இப்போ இல்லை, 17 வருஷத்துக்கு முன்னாடி 2005 -5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செண்டுவார எஸ்டேட் அந்த தேவகம் எஸ்டேட் லோ டிகிரி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. -டிகிரி செல்சியஸ் லோ டெம்பரேச்சர் மொதல் வரக்கூடிய இந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னாலே மூணாறுல இந்த செண்டுவார எஸ்டேட் தாங்க. இந்த எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாறுலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. மூணாறுலேயே பெஸ்ட் பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த செண்டுவாரே ஒன்று. அமேசிங்கான ஒரு பெஸ்ட் பிளேசஸ் இருக்கு. அந்த இடம் வந்துட்டு வெளி உலகத்துக்கே தெரியாது. செண்டுவாரை சிட்டுவாரை போகிற வழியில் இருக்கு. அதோட பேர் குண்டல கிளப். அங்கே உள்ள மேனேஜர்ஸ் அண்ட் ஹை போஸ்டிங்கில் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பிளேஸ் தாங்க இந்த குண்டல கிளப். அங்கே கோல்ஃப் கோர்ஸ் ஏரியா ஒன்று இருக்குங்க. அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கரில் கோல்ஃப் கோர்ஸ் அமைந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேசஸ், மூணாரில் உள்ள ஒரு சிலருக்கு இந்த இடம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெஸ்ட் பிளேஸ் தாங்க இந்த கோல்ஃப் கோர்ஸ் கிரவுண்டு. அதே போல இந்த செண்டுவாரை டீ ஃபேக்டரியிலையும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கிரீன் டீ, ஹோல் டீ மிஷினரி அண்ட் பிளாக் டீ மிஷினரி இந்த செண்டுவாரை டீ ஃபேக்டரியில தான் தயார் பண்றாங்க. லாஸ்ட் இந்த டைரக்ஷன்ல எல்லப்பட்டி வரைக்கும் 0 டிகிரி ஸ்னோ பேஞ்சிருக்குங்க. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா மூணார்ல இருந்து கோயம்புத்தூர் டைரக்ஷன் போற வழியில கன்னிமலை எஸ்டேட் அண்ட் ராஜமலையில வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆயிருக்குங்க. இன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க மூணார்ல -1 டிகிரி தான் ட்ராப் ஆயிருக்குன்ட்டு. அதையும் தாண்டி பெரியவாரைங்கிற ஒரு எஸ்டேட்ல ஆனைமுடி சென்ட்ரல் டிவிஷன் ஒரு டிவிஷன் இருக்கு, -2 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இதுமே வந்து ஒரு ஹிடன் டிவிஷன் தாங்க. இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா காரோட கிளாஸ்ல, பைக் சீட்ல, ஜீப்போட கிளாஸ் எல்லாமே ஃபுல்லா பனி ட்ராப் ஆயிருக்கு. ஃபுல்லும் ஸ்னோ பேஞ்சிருக்குங்க. அங்க உள்ள கிரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் பனி விழுந்து போய் கிடந்தது. மூணார்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன் தாங்க இந்த ஆனைமுடி சென்ட்ரல் டிவிஷன். ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ஆனைமுடி தான் சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் பீக், இது வந்து இரவிகுளம் நேஷனல் பார்க் ராஜமலையில தானே இருக்குன்ட்டு. ஆனா அது இல்லங்க, மூணார்லயே பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஆனைமுடி இருக்கு. 1 ஆனைமுடி சிகரம், அதுதான் சவுத் இந்தியாலே ஹையஸ்ட் பீக். இரவிகுளம் நேஷனல் பார்க்கோட அந்த மலை தாங்க அது. பட் இந்த ஆனைமுடி பாத்தீங்கன்னா பெரியவாரை எஸ்டேட்டோட சேர்ந்த ஒரு டிவிஷனோட பேர் தாங்க ஆனைமுடி சென்ட்ரல் டிவிஷன். இந்த ஆனைமுடி டிவிஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஏக்கர் தேயிலை தோட்டம் இருக்குங்க. அந்த டிவிஷன்ல NDR சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. லொகேஷன் வேற லெவல், ஆம்பியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டைய கலப்பும். அதே போல நீங்க கீழே பெரியவாரை எஸ்டேட்டுக்கு வந்தாலுமே அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியே தாங்க இருக்கும். இது சுற்றுலா பயணிகள் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மூணார் வர வழியில நீங்க வண்டியை நிப்பாட்டியே பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட மூணார்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோயம்புத்தூர் டைரக்ஷன்ல இருக்குங்க இந்த பெரியவாரை எஸ்டேட். அந்த இடத்த
இடத்தை பாத்தீங்கனாலே அமேசிங்கா இருக்கும். அங்க விரல்களை ஃபேக்டரிக்கு அடிக்கி வச்சிருப்பாங்க. அதே போல லேபர்ஸோட லைன்ஸ் வீடுகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கனா தேயிலை தோட்டங்களோட மவுண்டன் இருக்கும். பார்க்கவே செம்மையா இருக்கும். இந்த பெரியவர எஸ்டேட்ல பாத்தீங்கனா மொத்தம் 4 டிவிஷன் இருக்குங்க. ஆனைமுடி சென்ட்ரல் டிவிஷன், பழையகாடு, புதுக்காடு, சோளமலை, பெரியவர. இந்த பெரியவர ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், பல திரைப்படங்கள் பாடல்கள் இங்க எடுத்திருக்காங்க. என்னமோ நடக்குது, நம் வலிக்குது, மனசு தவிக்குது, உடைய வாட்டை கோவக்கார கிளியை கொத்தி விட்டு போல நீ உருவம் காட்டாதே. அதே மூணார் டவுன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 டிகிரி செல்சியஸ் டிராப் ஆயிருக்கு. பின்ன நல்லதண்ணி எஸ்டேட் சொக்கநாடு டிவிஷன், கல்லாரி எஸ்டேட் நடையார் டிவிஷன், இந்த இடங்கள்ல எல்லாம் 2 டிகிரி செல்சியஸ் டிராப் ஆயிருக்கு இன்னைக்கு. அதே பள்ளிவாசல் எஸ்டேட்ல இன்னைக்கு 5 டிகிரி செல்சியஸ். இது கொச்சின் போற ரோட்ல இருக்குங்க. மூணார்ல இருந்து பள்ளிவாசல் எஸ்டேட் கொஞ்சம் தாழ்வான பகுதியிலே தான் இருக்கு. அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த குளிரை ரசிக்கிறதுக்காகவே இப்ப வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மூணாரோட குளிரை ரசிக்கணும், அதிகப்படியான ஸ்னோ பனி, நீங்க வந்துட்டு ஒரு மவுண்டன் இல்லைனா டூரிஸ்ட் பிளேசஸ்ல டூரிஸ்ட் பாயிண்ட்ல நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரா பெரியவர எஸ்டேட் இல்லைன்னா கன்னிமலை எஸ்டேட்டுக்கு வந்துருங்க காய்ஸ். இதுதான் மூணார்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. எர்லி மார்னிங் 6 o'clock நீங்க உங்க ஹோட்டல்ல இருந்து இல்லனா நீங்க ரிசார்ட் எடுத்துக்க ரூம்ல இருந்து கிளம்பிங்க வந்துருங்க. பனி பெய்ற டைம் பாத்தீங்கன்னா பகலையும் சாயங்கால நேரங்களையும் தாங்க பனி விழுகும். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பனி விழுந்துகிட்டே இருக்கும். அங்க உள்ள புல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். அங்க சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு 5 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். அதனால காய்ஸ் கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல மூணாரை பார்க்க வரலாம். என் டைமே ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எந்த டைம்ல நாங்க பெஸ்டா இருக்கும் வந்து சுத்தி பாக்குறதுக்குன்னு. நீங்க இந்த டைம்ல கண்டிப்பா நீங்க மூணாரை பார்க்க வரலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க -2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. இனி கண்டிப்பா செல்சியஸ் டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணார்ல -5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆன ரெக்கார்ட் இருக்குங்க. இது வந்து 2005 செண்டுவாரைங்கிற ஒரு எஸ்டேட்ல ஸ்னோ பெஞ்சிருக்கு -5 டிகிரி செல்சியஸ்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2009 4 டிகிரி செல்சியஸ் அதே செண்டுவாரை எஸ்டேட் அண்ட் பெரியவாரை ஆணைமுடி சென்ட்ரல் டிவிஷன் அண்ட் தேவகுளம் லாக்காடு எஸ்டேட்டுகள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த கேரளான்னு சொன்னாலே காட் இஸ் த ஓன் கண்ட்ரி கேரளான்னு நம்ம சொல்றோம். பட் இந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரும்னு பாத்தீங்கன்னா மூணாருங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்து சேரும். ஏன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த மூணாருங்கிற ஊரு இடுக்கிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க அமைந்திருக்கு. அதுல கேரளாவில் உள்ள எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மவுண்டனா பச்சை பசேர்னு இருக்குங்க. இந்த காடுகளையும் அழகுகளையும் மலை செடி கொடிகளையும் உருவாக்குனது மக்கள் கிடையாது, அங்க உள்ள பறவைகள், குருவிகள், விலங்குகள் இதுதாங்க அந்த கேரளாவில் உள்ள காடுகளையே உருவாக்குனது. ஆனா கேரளாவில் உள்ள மிக அழகான ஊரான இந்த மூணாரை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளி மக்கள் மட்டும்தாங்க. கடுமையான மழையிலையும் கடுமையான பனியிலையும் அட்டக்குழியிலையும் கஷ்டப்பட்டு தன் ரத்தத்தை கொடுத்து இந்த மூணாரை வந்துட்டு ஒரு அழகிய பிரதேசமா மாத்திருக்காங்க இங்க உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளி மக்கள். இங்க மூணாறுல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எஸ்டேட் பீப்பிள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களா தான் இருப்பாங்க. கேரளாவோட இந்த ஃபுல் கிரெடிட்டுமே இங்க உள்ள மக்களுக்கு தாங்க போய் சேரும். மூணாரை ஒரு பக்கம் பார்க்கும் போதுதாங்க நமக்கு அழகிய பிரதேசமா தெரியுது. இந்த டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் மே வரைக்கும் மூணார் வந்துட்டு அழகிய தேசமா இருக்கும். ஆனா இந்த மூணாரோட இன்னொரு ஒரு முகம் இருக்கு. அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்குன்னு சொன்ன மாதிரி ஜூன்ல இருந்து மழை ஆரம்பிக்குங்க. வெளு 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 வெளுன்னு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் பயங்கரமா கனத்த மழை பெய்யும். இந்த ஜூன் மாசம் வந்துருச்சுனாலே இங்க உள்ள மக்கள் எங்களுக்கு எல்லாம் பயங்கர பயமாயிரும். இந்த வருஷத்துல என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு நாங்க பயந்துட்டு தான் இருப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா கனத்த மழை பெய்யும், மண்ணிடிச்சல் உண்டாகும், ரோடு பிளாக் இருக்கும், தண்ணியோட வரத்து வந்துட்டு அதிகமா இருக்கும். எனி டைம் கனத்த மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்கும். சம்டைம் 3 நாள் வரைக்கும் கண்டினியூவா கரண்டே இருக்காது. லேண்ட்ஸ்லைட்லாம் அந்த மழை காலத்துல அதிகமா உருவாகக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த மூணார். அப்புறம் இவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த ஊர் அழகாக்கி கொண்டு வந்தது இந்த மூணார்ல உள்ள எஸ்டேட் தோட்ட தொழிலாளிகள் தான். கேரளாவிலே மிக அழகான குளிர் பிரதேசம்னு பாத்தீங்கன்னாலே இந்த மூணார் தாங்க. அதே போல சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக்னு பாத்தீங்கன்னா இந்த மூணார் ராஜமலை தாங்க. அதனால சுற்றுலா பயணிகள் உங்க ஃபேமிலியோட வந்துட்டு நீங்க குளிர ரசிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதே போல ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க கைஸ் மூணார்ல மொத்தம் எத்தனை எஸ்டேட் இருக்கு, எத்தனை டிவிஷன் இருக்குன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இங்க மூணார்ல பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் 100க்கு மேலேயே இருக்கு கைஸ். எஸ்டேட் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 எஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோஸ் கிரியேட் பண்ணும் கைஸ், அதனால அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம மூணார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சொந்த